கோயம்பேடு காவல் மாவட்டம் புதுசாக ஆரம்பித்து செப்பரேட்டாக சைபர் கிரைம் கிங் வந்து எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இது புதுசாக ஆரம்பித்ததுனால 1/3/2023 தான் எங்களுக்கு தனி ஐடி கொடுத்து கோயம்பேடு மாவட்டத்துக்காக தனியாக சைபர் கிரைம் ரன் பண்ணிட்டு வரோம். இந்த கடைசியாக மார்ச்சிலிருந்து இப்போ வரைக்கும் மார்ச் அண்ட் ஏப்ரல் 2 மாதம் மட்டும் கோயம்பேடு மாவட்டத்தில் காணாமல் போன மொபைல் எல்லாமே ஐஎம்ஐ நம்பர் மூலமாக ட்ரேஸ் பண்ணி சைபர் கிரைம் போலீஸ் மூலமாக ட்ரேஸ் பண்ணி சோஃபார் ஒரு 85 மொபைலு 15 லட்சம் ரூபா மதிப்புள்ள 85 மொபைல் கண்டுபிடிச்சிட்டு அந்த உரிமையாளருக்கு இப்போ ஒப்படைக்கிறோம். இது வந்து இந்த கோயம்பேடு மாவட்டத்தில் இருக்கிற பப்ளிக்கும் இது யூஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் போய் அண்ணா நகரில் போய் தான் அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ செப்பரேட்டாக வந்ததுனால குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து காணாமல் போன மொபைலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இது உங்கள் மூலமாக பப்ளிக்கே தெரியப்படுத்திக்கிறோம். செகண்ட் திங் வந்து 5ஆம் தேதி காணாமல் போன 2-வீலர் R11 ராமாபுரம் லிமிட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. வலசவாக்க ஏசியோடைய ஸ்பெஷல் டீம் வந்து ஃபுட்டேஜி ப்ளஸ் அந்த ஏரியா அந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு 1 பை 1 விசாரித்ததில் செங்கல்பட்டு டவுனில் ஒரு வண்டியை கண்டுபிடிச்சாங்க. அந்த வண்டியிலிருந்து செங்கல்பட்டு டவுன் போலீஸும் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த வண்டி ஓனருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் டீம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது காட்டாங்குளத்தூரில் போய் அவங்க ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மூலிமா நம்ம ரீச் ஆகும்போது அந்த அக்யூஸ்டை 3 பேருமே எடுத்துட்டோம். அந்த 3 பேருமே வந்து இங்கே சென்னை சிட்டியில் வண்டியை திருடிட்டு கொண்டு போய்ட்டு சேலத்தில் விற்றுருக்குறாங்க, திருச்சியில் விற்றுருக்காங்க, திருவாரூரில் விற்றுருக்குறாங்க. ஸோ அந்த அக்யூஸ்டை எடுத்து இந்த 3 வண்டி ஏற்கனவே அவங்க விற்று வச்சுருந்த பூந்தமல்லி வச்சுருந்த 2 வண்டி மொத்தம் 7 வண்டி ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய மதிப்பு சுமார் 7 லட்சம். அதையும் இப்போ இன்றைக்கி அந்த உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களையும் 27ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திட்டோம். இதை தான் வந்து இப்போ சொல்லியிருக்கிறோம். இது போக கோயம்பேடு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பார்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லா பார்டர்லையுமே ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்டருக்கும் தனியாக பட்டாபுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி சிசிடிவி கேமரா இல்லாத இடத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கிறோம். இது போக ஃப்யூச்சரில் வந்து சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வருது, அது எல்லா கேமராவும் கண்ட்ரோல் ரூமில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கேப் அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி கமிஷன் சாரோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் சின்ன சின்ன இன்ஸ்டன்ட் நடும்போது நாங்கள் டெய்லி ரொட்டீன் செக் பண்ணிகிட்ருக்குறோம். ரிப்பேராக இருக்கிறது சரி பண்ணிடுறோம். சம் எங்கேயாவது ஃபுட்டேஜ் கிடைக்காத பட்சத்தில் அதே ஏரியாவும் கவர் பண்ணி ஸ்பான்சர் மூலியமாகவோ அது கவர்மெண்ட் மூலியமாக அந்த இடத்த ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ சிட்டி கோயம்பேடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சிசிடிவி கேமராக்குள்ளே வர்றதை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நன்றி சார். அது என்னென்னா இப்போ நாங்கள் ரெகுலராக போக்ஸோ அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், க்ரைம் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எல்என்டபிள்யூ அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ரெசிடென்சியல் அசோசியேஷன் வெல்ஃபேர் REAW வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரும் அவங்க லிமிட்டில் இருக்கிற ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்பார்ட்மெண்ட்டு பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு மக்கள் எங்கெல்லாம் கூடுவாங்களோ அங்கெல்லாம் வந்து அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே வந்து அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு கேமரா தேவை, எங்களுக்கு சின்ன 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 டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நைட்டில் வந்து யாராவது வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்களோ அதை இந்த அவேர்னஸ் மூலமா சொல்லும் போது ஈஸியாக வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாதவங்க நேராக கண்ட்ரோல் ரூம் 100 கால் பண்ணி சொல்கிறாங்க, 100லேருந்து எங்களுக்கு தனியாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாங்கள் அணுகி இருக்கிற ஃபேக்டை எடுத்துகிட்டு ஸோ அதை இமீடியட்டாக என்ன ஃபேக்டோ அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாட் ஓன்லி ரெசிடென்சி அசோசியேஷன், நாங்கள் அதை ஸ்கூல்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம், ப்ளஸ் காலேஜுக்கும் பண்ணிகிட்ருக்குறோம், போக்ஸோ ரிலேட்டடாகவும் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறோம், ஜென்ரலாக ட்ரக்ஸுக்கிட்டது ட்ரக்ஸு அவேர்னஸும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது மாதிரி இது கோயம்பேடு மாவட்டத்தில் ஜென்ரல் பப்ளிக் வந்து ஃப்ரீயாக லைவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் உறுதுணையாக காவல்துறை இருந்துகிட்டு இருக்கிறது.